ஹலோ, ஹாய். இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு. நானே பாம்பேலேருந்து வரேன், லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அங்கே போய் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அதனால தான் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன். ஸோ சாரி, லேட் ஆயிடுச்சு. நான் பாம்பேயில் ஒரு ஆட் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். அதான் இப்போ தான் ஒரு 7:30 லேண்ட் ஆனேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமன்னன் ஒரு பெரிய படம், ரொம்ப நாள் கழித்து தமிழில் எனக்கு ஒரு ரிலீஸ். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பெரிய படம், உதய் சார், மாரி சார், ஃபஹத், மாமன்னன் வடிவேல் சார், ரஹ்மான் சார், இவ்வளோ பெரிய காம்பினேஷன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ரிலீஸ் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, அந்த மாதிரி இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். படத்தில் வந்து நான் ஒரு கம்யூனிஸ்ட். ஸோ இது ஒரு வேறு ஒரு ட்ராக், வேறு ஒரு ரூட்டில் போகிற படம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஐ திங்க் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் படத்தில். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஃபஹத் சார் கூட எனக்கு காம்பினேஷன் கம்மி, ஒரு ஒரு சீனில் இருந்திருக்கும். பட் இந்த பக்கம் வடிவேல் சார், உதய் சார், ரெண்டு பேரும் ஆக்சுவலாக படம் என்ன மூடில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, சிரிச்சுட்டு கலக்கலன்னு ஜாலியாக. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பாவம் கொஞ்சம் டைரக்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஏன்னா நிறைய டேக்கு போவோம், நிறைய சிரிச்சிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு ஒரு ஜாலியான ஜேர்னியாக இருந்துச்சு. ஆனால் படம் அப்படி இருக்காது, படம் வேறு மாதிரி இருக்கும். ஏங்க, நான் எதுவுமே விடலங்க, நான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஏங்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலேயே இருக்கீங்க, நடக்கிற டைமில் நானே சொல்கிறேன். ரஹ்மான் சார் மியூசிக், நீங்கள் வடிவேல் சார் சாங் கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபேவரட் சாங். தவிர என்னோட ஒரு சோலோ சாங்கும் இருக்குது படத்தில், அது கூட என்னோடய ஃபேவரட் சாங். ஓகேங்க, வரேன். தேங்க்யூ. அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். தேங்க்யூங்க, தேங்க்யூ.